ஏய் கமலே, அந்த மல்லிகார்ஜுன சாமி தயவால ஊர்ல இருக்கிறவங்களோட துணிய துவைச்சு வெளுக்கிற வேலையாவது கிடைச்சிருக்க. ஏய் கமலே, இது விஸ்வநாதன் ஐயா வீட்டு துணியாக்கும். இந்த துணியும் அவர் மனச போலவே ரொம்ப அழுக்கு பிடிச்சு கிடக்குது. இத தூக்கி இப்படி வீசுறேன். அப்புறம் இந்த துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் நான் வெளுக்கிறேன். ஆனா அவர் மனசுல இருக்கிற அழுக்க எந்த கடவுள் வெளுப்பாரோ துவைப்பாரோ. இதான் முடி. அவர் யோகி தேனன்னு அவருக்கே தெரியல. பெரிய எஜமா வீட்டுக்கு போய் மாப்பிள்ள கேட்டு அவமானப்பட்டு திரும்பி வந்தாருல. இதெல்லாம் தேவையா அவருக்கு? உனக்கு வெள்ளக்கற மாதிரி சொல்றேன். சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கும் போது அத ரெண்டு கையெடுத்து நாம கும்பிடுறோம்ல, ஏன் கும்பிடுறோம்? சாமி நல்லது பண்ணுங்கிறதுக்காக. சரி சரி, விடு, பெரியவங்க வீட்டு சமாச்சாரம் நமக்கு எதுக்கு? அதுவும் சரிதான், நம்ம தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? சாமி சட்டையும் துவைக்கிறோம், சாத்தா சட்டையும் துவைக்கிறோம். அந்த மல்லிகார்ஜுன தெய்வம் எங்க அப்பா சாத்தானா? இப்ப இந்த சாத்தா உன் கைய உடைக்குது. பாக்கலாண்டா உன் தெய்வம் என்ன பண்ணுது? மல்லிகார்ஜுன ஐயா, என்னடா புதுசா முறை ரொம்ப பேசினா இருடா அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். எல்லாருடைய துணியையும் சுத்தம் பண்ணி பிழைக்கிறவன் அவனுடைய கைய உடைச்சிருக்கான். உன் பையன் வாழ்வாதாரத்தை முடிச்சிருக்கான்னு அவங்க வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன பதில் சொல்றது? அவன் சின்ன பையன், கோபத்துல அவன் கைய உடைச்சிட்டான், என்ன தலையா வெட்டிட்டான். ஒரு 10,000 தூக்கி போடுறேன், எடுத்துட்டு போக சொல்லு. கணக்குல 20,000 அவனுக்கு கொடுங்க. எதுக்கு? உன் பையனுடைய ரெண்டு கைய உடைக்க போறேன், அதுக்குதான் இந்த 20,000. ஏய் என்ன பேசுற நீ? ஏய் நீ என்னடா பேசுற? கைக்கு வேலை பேசறதுக்கு இது என்ன கசாப்பு கடை நடிச்சியா? காட்டுத்தனமா நடந்துகிட்டு இருக்கான் உன் பையன். தட்டி கேட்டா பணம் கொடுத்து சரி பண்ண பாக்குறியா? ஊர்ல இருக்கிறவன் துணியெல்லாம் துவைச்சு போடுறவன் இந்த பரதேசி, அந்த பொன்னாடைக்கு சப்போர்ட் பண்ணி இந்த விஸ்வநாதனையே அவமானப்படுத்த முயற்சி பண்றியா? இது நல்லதில்ல. ஏய் யார பாத்திர பரதேசின்னு சொன்ன? கோவில் சுவரெல்லாம் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை சுண்ணாம்பு அடிக்கிறோம். நாம சுத்தமா துணி போட்டுக்கிறதுக்காக வருஷம் பூரா நம்ம துணியை துவைக்கிறோம். அவெல்லாம் இருக்கிறதாலதான் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் மரியாதையோட வெளியே வரீங்க. ஜாதி மத பேதம் இல்லாம, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாம, எல்லாம் ஒரு தாய் மக்களா வாழ்ந்துட்டு இருக்கிற ஊர்ரா இது. பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். மல்லிகார்ஜுனா கடைசியில என்ன சொல்ல வர? இவன் கை சரியாகிற வரைக்கும் இவன் குடும்பத்துக்கு தேவையான எல்லா வேலையும் உன் பையன் தான் செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருடைய அழுக்கு துணியும் உன் மகன் தான் அது வரைக்கும் துவைக்கணும். இதுதான் இந்த மல்லிகார்ஜுன கொடுக்கிற தண்டனை. எதையும் மனசுல வச்சுக்கிட்டு என் புள்ள பேர சேர்த்த வாரி இறக்கிறாலும் என் மகனா இருந்தாலும் எல்லாருக்கும் நியாயம் ஒண்ணுதான். தப்பு பண்றவங்க இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாதான் அவங்களுக்கு புத்தி வரும். முன்னாடி என் வம்சத்தை அசிங்கப்படுத்தாத. வேணும் 1,00,000 கூட கேள் தர. இதுதான் உன்னுடைய தீர்ப்பா? மல்லிகையுடைய வாசனை போனாலும் போலாம், மல்லிகார்ஜுன கிட்ட நியாயம் போகாது. இது நியாயமான தீர்ப்பு. நம்மள பார்த்தாலே கை கட்டி நிக்கிற அந்த ஜனங்க, இன்னைக்கு அந்த ஜனங்க கிட்ட நம்ம பையன் கைய நீட்டி துணிய வாங்கிக்கிட்டு இருக்கல. அது அப்படி இல்ல, இந்த ஊர்ல நம்ம மான மரியாதை எல்லாம் போன மாதிரிதான். ஜனங்க எல்லாரும்
இனிமே நம்ம எல்லாரையும் கேவலமா தான் பாப்பாங்க. எவனாவது ஏதாவது சொன்னா கூட நமக்கு சுருள் கோவம் வரும். அந்த கெத்தோட வாடுறவங்க நாம. இந்த அளவுக்கு நம்மள கேவலப்படுத்துவானா? ரோஷமே இல்லாம நம்ம சும்மா கை கட்டி நிக்கணுமா? நீங்க ஊன்னு சொல்லுங்க. உடனே புடுங்கி எறியத்துக்கு மல்லிகார்ஜுனா ஒண்ணும் சாதாரண செடி இல்ல, வளர்ந்து நிக்கிற ஆலமரம். அத சரியான நேரம் பார்த்துதான் வேரோட புடுங்கணும். புடுங்கி எறியற உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் சமைச்சு வச்சிருக்கேன், சீக்கிரமா வா சாப்பிடலாம். இவன்தான் மக சூர்யா, டாக்டருக்கு படிச்சிருக்கான். என் காலத்திலேயே நம்ம ஊருக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும், அது சேவையா கிடைக்கணும், அது அவன் மூலமா கிடைக்கணுங்கிறது தான் என் ஆசை. அதுக்காக தான் இவனுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன். அவங்க பேரு சதானந்த கவுடர். வணக்கம். வணக்கம். அவர் மகளை உனக்காக பேசிட்டு இருக்க. சூர்யா நீ போய் சாப்பிடு. சரிப்பா. அட என்னங்க நீங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசினா சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்ப நல்லா இருக்கீங்க. எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அதுதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவுதானே, பெரிய ஜமா கிட்ட சொன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அதெல்லாம் நடக்காதுடா. ஏங்க நடக்காது? இல்லடா, அவருக்கா இந்த விஷயம் தெரிஞ்சாதான் உண்டு. நானா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்போ நீங்க காதலிக்கிற பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி அவங்களை இங்க வர வச்சு சம்மந்த பேசா முடிஞ்சது? இல்லடா, அவருடைய போன் நம்பரோ அட்ரஸோ நான் வாங்கல. நல்லதா போச்சு, இந்த காலத்துல போன் நம்பரும் அட்ரஸும் கேட்காத ஒரே ஒரு காதலன்னா அது நீங்க மட்டும்தான். கோபப்படாதீங்க, நீங்க பெரிய ஐயா சொல்ற வார்த்தையே மீற மாட்டீங்க. பொண்ணு பார்க்கும் போது அவர் நிச்சயம் பண்ண பொண்ணோட வாயாலேயே உங்களை பிடிக்கலன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. வாங்க 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 வாங்க, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க உள்ள வாங்க. வணக்கம் மாப்பிள்ள. வாங்கம்மா வாங்க வாங்க. ஒரு வீட்டு வேலைக்காரன் தான் இந்திரா காந்திய சுட்டு கொன்னது. வீட்டு வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசம், விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். சரிண்ணா, இனிமே அப்படியே இருக்கிறேன். ஆனா அண்ணன் யாருன்னு தான் தெரியலையே. கேட்டுட்டியா? என்னையே பாத்து கேட்டுட்டியா? நான் யாருன்னு நானே சொன்னா நல்லா இருக்காது. ஊர் மக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, நான் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்னடா வாசல்ல போஸ் குடுத்து நிக்கிறியா லூசு? நீதான் ஏதோ வீட்டுல விசேஷம், போனா போட்டோன்னு புது துணி எடுத்து கொடுத்தா இந்த வீட்டு வேலைக்காரன்றதே மறந்துட்டியா நீ? வாடா லூசு, வந்து வேலைய பாரு வா. தெரிய வேண்டியதுலாம் தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் என்ன லுக்கு? என்னமாச்சு? இந்த வயசுல பொண்ணோட ஷால புடிங்க விளையாடுறியா? பிச்சு புடுவோம் பிச்சு. ஆளும் தலையும் பாரு. பட நான் யாரன்னு காட்டுறேன். நீங்க இவ்வளவு சீக்கிரமா நிச்சயதார்த்தத்தை பண்ணுவீங்கன்னு
நான் நினைச்சு கூட பாக்கல. எல்லாமே எதிர்பார்க்காம நடக்குது. என்னோட பொண்ணு ரொம்ப புண்ணியம் பண்ணவன். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வருது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமும் நிச்சயதார்த்தம் பண்ண சொன்னேன். சுபசே சீக்கிரம், நல்ல காரியத்தை எப்பவுமே தள்ளிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, கல்யாணம் நம்ம வீட்லயே நடக்கட்டும். உங்க சொந்தங்களை எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். சரிங்க. டேய் குண்டா, இந்த பெருசுங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நேரம் கேக்குது? பொண்ணு பாக்க வேணாமா? பொண்ணு எந்த ரூம்ல இருக்கு யாருக்கு தெரியும்? அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றா? மாப்பிள்ள ஏதோ கேட்டுட்டு. அது ஒண்ணு இல்ல அண்ணா, வீட சுத்தி பாக்கணும் சொல்றாரு. அத நான் மறந்தே போயிட்டேன். டேய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறா போடா. ஆகட்டுங்க ஐயா. ஐயா வாங்க 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 வாங்க. இதுதான் சமையல் கட்டு, இங்கதான் சமையல் வேலையெல்லாம் செய்வாங்க. நாங்க என்ன ஷேவிங் பண்ண ரூம் நினைக்கிறோமா? டேய் போடா ரூம்ல கட்டுறேன். வாங்க வாங்கண்ண. இதுதான் பூஜை ரூமு, இங்க எல்லா சாமி படமும் இருக்கும். பூஜை பஜனை இதெல்லாம் இங்க தானே நடக்கும். டேய் எது எது எங்கெங்க நடக்கணுமோ அங்கங்க தான் நடக்கும். ரொம்ப பேசாத, அடுத்த ரூம காமி. வாங்கண. இவனை அனுப்பி விட்டாங்களே, நம்மள போல புத்திசாலியா இருப்பான்னு நினைச்சேன். நடக்கண்ணா. வாங்க 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 வாங்க. இதுதான் பாத்ரூம். இதுக்கு இதுக்கு இதெல்லாம் போலாம்னு சாப்பிடுறது இங்க தானா? அப்ப டேய் ஒரு முக்கியமான விஷயம் என்ன? உன்னை தள்ளி சாத்துறமா? அது இல்லன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சேரிட்டு இருந்தா பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீங்க மேல இருக்க ரூம் எல்லாம் பாருங்க, நான் கீழே இருக்க ரூம் எல்லாம் பாக்குறேன். என் கண்ணுல பொண்ணு மாட்டுச்சுன்னா நான் விசில் அடிக்கிறேன், நீங்க வந்துருங்க. ஒருவேளை பொண்ணு உங்க கண்ணுல மாட்டுச்சுன்னா ஒரு சின்ன விசில். விசில் வேணாம், நீங்களே பாத்துக்கோங்க. அங்கிள் அங்கிள், மாப்பிள்ள நீங்க தானே? ஆமாட்ட செல்லம். அக்கா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்க? அங்க. நான் சதானந்த கவுண்டரோட ரெண்டாவது பொண்ணு. நீங்க பொண்ணு பார்க்க வந்தது எங்க அக்காவ. அது அது என்னன்னா, எங்க அக்கா ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கா, அதனால இந்த கல்யாணம் அவளுக்கு பிடிக்கல. அதான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லி நீங்களா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு என்கிட்ட சொல்ல சொன்னா. நானும் அதே தான் சொல்லணும்னு வந்தேன். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஆனா இது வரைக்கும் எங்க அப்பாவை எடுத்து நான் பேசினதே இல்லை. ஏன்னா அவர் சொல்றது எல்லாமே சரியா இருக்கும். நான் அது தப்பு சொன்னா நல்லா இருக்காது. ஆனா உங்க அக்கா பேசினா அவர் ஒத்துக்குவாரு. உங்க அக்கா இங்க இருக்காங்க. விளையாட்டுக்கு இத செஞ்சிருப்பானுங்க, அதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? போடா போய் வேலைய பாரு. அண்ணா அண்ணா. டேய் என்னடாச்சு உனக்கு? என்ன இந்த வீட்டுல இருக்கவங்க சரியில்லண்ண, ஆசிட் ஊத்திட்டாங்க. ஏன்னா